ஒரு குறிப்பிட்ட காலம் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொரு அவதாரம் அவதாரத்தில் தான் ஒரு குருஜி இவர் ஒரு ராஜகுமார் சித்தர் ஒரு அவதாரம். இன்றைக்கு இன்றைக்கி நம்ம மனிதனாக இப்போ கடவுளை பார்க்க முடியாது, அவர்கிட்ட நம்ம நேரில் வந்து நம்மளுடைய குறையை சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி பா நடமாடும் மனித ரூபத்தில் நடமாடும் ஒரு சித்தர். நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கொட்டி தீர்த்துக்கலாம். இன்றைக்கி உயிரோட்டமாக இருக்கிற சித்தர் வந்து இங்கே பிரம்மரிஷி மலையில் இருக்கார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தற்கொலை பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் வரும், நீங்கள் குருஜி வந்து ஒரு டைம் பாருங்கள். பார்த்து அவர்கிட்ட ஒரு தாய் தகப்பனாக நீங்கள் நினச்சி அவர்கிட்ட குறைய சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் மனிதனாக வாழ்கிறதுக்கு அவர் எல்லா முயற்சியும் செய்வார், உதவி அவர் மனப்பான்மையும் அவர் லைஃப்பையே வந்து தியாகம் பண்ணிட்டார். அது தன்னுடைய இது அவருடைய பிறவியை வந்து சித்தர் பிறவி, அவர் மக்களுக்காக வந்து வாழ்ந்துட்டுருக்கார். இன்றைய இது பிரம்மரிஷி மலையில் மக்களுக்காக வாழ்கிறாரு. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட குருக்கிட்ட வந்து சொன்னால் அவர் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விடுவார். அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், இது யாருமே சொல்லலை. இப்போ மோடி வந்து சொன்ன பிரதமர் பிரதமர் சொன்னார், 500 நோட்டு 1000 செல்லாது. இது அவர் சொல்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பணத்தெலாம் அவர் 1000 நோட்டில் இவர் கிழிச்சு போட்டார், 500 நோட்டை கிழிச்சு போயிட்டார். இன்னும் ரெக்கார்ட் இருக்குது, ஏற்காட்டிலேருந்து வந்தவங்க ஒரு குரூப்பு, இன்னும் சேலம் குரூப்பு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்த்துக்கு மத்தியிலேயே அவர் சொன்னார். ஒவ்வொருத்தருடையும் பணம் வந்து 500-1000 நோட்டை எல்லாம் அதெல்லாம் கிழிச்சு போடுற எல்லாம் குப்பை அப்படின்னு சொன்னார். இது ஒரு ஞானிகள் ஒரு சித்தர்களால் தான் சொல்ல முடியும், யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி எதாவது செல்லாதுன்னு சொல்ல முடிஞ்சா? அது மாதிரி இது வந்து அவருக்கு அவருக்கு முன்கூட்டியே வந்து ஞானம் வந்துச்சு. அதே மாதிரி சுவாமி வரக்குள்ளேயும் முன்கூட்டி சொன்னார், நிறைய அழிவு வருதுப்பா, அந்த அழிவு வந்து நிறைய காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே பிரம்மரிஷி மலையிலேயே யாகம் நடத்தினார். அப்புறம் அது இல்லாத கடலுக்கு போய் அங்கேயும் வந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முன்கூட்டியே வந்து போனார். பெரிய பாதிப்பு, அதிகமான பாதிப்பு வரத கம்மியாக பண்ணார். அதிகம் எப்பயும் அந்த இயற்கையை வந்து அதிகமான பாதிப்பு வரத அவருடைய சித்தனுடைய தெய்வீக இதில் முடிஞ்ச அளவுக்கு போராடினார், அந்த பாதிப்பை குறைச்சார். அப்போ நமக்கு வந்து கம்மியாக வந்துடுச்சு பாதிப்பு. இல்லைன்னா எல்லாமே வந்து இப்போ சென்னையே முழுகிற கண்டிஷன்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து பௌர்ணமி வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, திருமணம் ஆகவில்லை என்றாலும், வேலை இல்லை என்றாலும், தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்கள் நேராக பிரம்மரிஷி மலைக்கு வாங்க. பெரம்பலூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு எலம்பலூர் ஒரு ஆட்டோவோ ஏதோ பிடிச்சி கூட பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எலம்பலூர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பிரம்மரிஷி மலை இருக்குது. சித்தர் ராஜகுமார் சித்தர் அங்கே தான் இருக்கார். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்க, வந்து பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய மனிதன் வந்து கொஞ்ச நாள் வாழ்கிறான், அதில் நிறைய பிரச்சனை போட்டி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு உதாரணத்துக்கு மனிதன் வந்து பிறப்பது வந்து எல்லாம் குழந்தையில நல்லா தான் பிறக்கிறான், அந்த வளர்ப்பு வளர வளர ஒருத்தன் தவறான ரூட்டில் போகிறான். அப்போ அவன் வாழ வேண்டிய வயசில் என்ன பண்ணுறான், ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு ஊதாரியாக திரியிறது, அப்போ இதுக்கு ஒன்று அடிமையாயிடறான். அதனால் வந்து எப்பேற்கட்ட பிரச்சனைகளை அவன் மாட்டி அவன் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கூட, அவர்கிட்ட வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கிட்ட வந்து குறிஞ்சிக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி அவர் சில மூலிகை சித்த வைத்தியமெல்லாம், நிறைய பேர்த்துக்கு கேன்சர் பிரச்சனையெல்லாம் வந்து வந்தாங்க. நிறைய ஒவ்வொரு பிரச்சனையாக வருது, கை கால் வராது, எல்லாமே இப்போ நல்லா போயிருக்காங்க. அவர் கொடுக்குற வைத்தியத்தில் இப்போ எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அதனால் மனிதன் வந்து போட்டியான உலகம், இதில் பிறக்கிறது நம்ம ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அந்த வாழ்வே ஒரு போராட்டமாக இருக்குது. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நல்ல ரூட்டில். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரூட்டில் போனீங்கன்னா முள் கல் இருக்குது,
அதில் போனீங்கன்னா ஒரு வண்டியில் பிரயாணம் பண்ணக்குள்ள பஞ்சர் ஆகும், உத்தரவாதம் எதுவுமே இல்லை போய் சேர்றதுக்கு. நீ நல்ல ரூட்டில் போனீங்கன்னா அதில் சரி நல்லா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத போகலாம். அதனால் ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல வழியில் போனால் தான், நல்ல நண்பர்கள் நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் இருந்தால் தான் மனிதன் வந்து ஒரு சரியான முறையில் வாழ முடியும். தவறான ரூட்டில் போனால் அவனுக்கு வந்து வழிகாட்ட யாருமே கிடையாது. தவறான ரூட்டில் போனால் அவன் தண்டனையை அனுபவிக்க தான் வேணும். கோபங்கள் கொண்டு கொள்ளக்கூடாது. சின்ன நினச்சதுக்கெல்லாம் கொலை கொள்ளை, நினச்சதுக்கெல்லாம் டக்குன்னு இந்த மது பண்ணுற வேலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை வெட்டிட்டான் இவனை வெட்டிட்டான் கொலை. உயிர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு உயிர். அதை வந்து அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, ஆத்திரத்தில் அதை தான் வந்து நமக்கு வந்து ஒரு குருஜிங்கிட்ட போய் தன்னுடைய ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கணும். ஒரு தெய்வம் கோயில் இல்லாத இடத்தில் நீ குடியிருக்காதே, அது மாதிரி இந்த இடத்துல பிரம்மரிஷி பகவானில் ஒரு சித்தர் இருக்கார், அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கடல் அளவு, தெரிஞ்சிக்க வேண்டியது கடல் அளவு நம்ம ஒரு உலக விஷயத்தில். அதனால் வந்து நல்லாட்சி நடக்கவும் நாடு செழிக்க மக்கள் நலம் பெற அவர் வந்து போல பிரம்மரிஷி சித்தர் குருஜி ராஜகுமார் சித்தர் வந்து மக்கள் நலனுக்காகவே பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனி மனிதனாக இருந்தாலும் சாப்பாடு இங்கே இல்லைன்னு யாரும் போக மாட்டாங்க. தினம் 500,000 பேர் சாப்பிட்றாங்க, அது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி அன்னதானங்கள் கோயில் பணிகள் நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வர்றாரு. நல்ல கல்வி படிக்கணுங்கிறாரு, தனி ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் படிப்பு முக்கியம் படிங்கிறாரு. படித்தானாவே அவங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பான், சரிங்களா. முழுக்க அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மது போதைக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க, தாய் தகப்பனை நீங்கள் ஒரு அன்போடு முன்ன தாயும் தகப்பனையும் நீங்கள் மதிங்க, தாய் தகப்பனை மதிங்க, சகோதரரிடம் அன்பாக இருங்க, சகோதரியிடம் அன்பாக இருங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து அவர் வந்து சொல்கிறது தான். அவருடைய நல்ல ஒழுக்கங்களை வந்து இங்கே ஒழுக்கங்கிற ஒரு பள்ளி தான் நடக்குதுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம ஒழுக்கத்தை கற்றுட்டு போனாவே ஒரு உயர்ந்துடலாம். ஒழுக்கம் என்ன, கோபங்களை குறைக்க சொல்கிறாரு, பொறுமையாக இருங்கிறாரு. மது இந்த புலாலெலாம் அருந்திருந்து கொஞ்சம் நிறுத்துங்க. மது குடிக்கிறதுனால புலால் சாப்பிட்றதுனால அந்த மிருக குணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.